அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இணைப்பு திசு. இணைப்பு திசில் அடர்வான இணைப்பு திசு, சரிங்களா? ஸோ இணைப்பு திசு தான் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இணைப்பு திசில் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு திசு எங்கெல்லாம் இருக்குது, அதோடய வேலைகள் என்னென்ன அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கோம், சரியா? ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு திசில் மூணு வகை பார்த்துருப்போம். தளர்வான இணைப்பு திசு, அடர்வான இணைப்பு திசு, சிறப்பு வகை இணைப்பு திசு அப்படின்ட்டு மூணு வகை பார்த்துருப்போம். தலைவான இணைப்பு திசில் ஏரியோலா திசு பார்த்துருக்கோம், அடிப்போஸ் திசு பார்த்துருக்கோம், ரெட்டிகுலா திசு பார்த்துருப்போம், சரியா? கடந்த வகுப்பில். ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அடர்வான இணைப்பு திசு. அடர்வான இணைப்பு திசில் அடர்வான சீரான திசு ஒன்று பார்க்க போகிறோம், அடர்வான சீரற்ற திசு ஒன்று பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் வந்து மீள்தன்மை திசு அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க வைப்பது அடர்வான இணைப்பு திசு, சரிங்களா? ஸோ அடர்வான இணைப்பு திசு வேறு நம்ம என்ன சொல்லணும்னா முறையான இணைப்பு திசு அப்படின்னு சொல்லணும், சரியா? அடர்வானது முறையான இணைப்பு திசு. ஸோ பார்க்கலாம், அடர்வான இணைப்பு திசில் நார் இழைகளும் ஃபைப்ரோபிளாஸ்ட்களும் நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளன. நார் இழைகள் அமைந்திருக்கும் முறையான அடர்வு இணைப்பு திசு, முறையற்ற பாங்கினை பொறுத்து இருக்கக்கூடிய அடப்பு திசு அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். முறையான முறையற்ற பாங்கினை பொறுத்து இந்த இணைப்பு திசுவானது அடர்வான சீரான இணைப்பு திசு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அடர்வான சீரான இணைப்பு திசு அண்டு அடர்வான சீரற்ற இணைப்பு திசு, சரிங்களா? சீரான இணைப்பு திசு ஒன்று, சீரற்ற இணைப்பு திசு ஒன்றுன்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். அடர்ந்த சீரான இணைப்பு திசுவில் முக்கிய பொருட்களாக கொலஜன் இழைகள் காணப்படுகிறது, ரொம்ப முக்கியமானது. உண்மைகள் கேட்பாங்க அடர்வானதில் என்ன இருக்குதுன்னா கொலஜன் இழைகள் இருக்குது, கொலஜன் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லணும், கொலஜன் இழைகள் இருக்கும். இவை இணையாக அமைந்த தசைக்கற்றைகளும் சில மீள்தன்முடைய இழைகளும் இடையில் அமைந்துள்ளன. இதில் உள்ள முக்கிய செல்களை ஃபைப்ரோபிளாஸ்ட்கள் ஆகும். இதில் இருக்கிறது முக்கியமானது என்னன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இதில் வந்து இருந்துகிட்ருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? அடர்வான இழையில் என்ன இருக்குது, இணைப்பு திசையில் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா கொலஜன் இழைகள் இருக்குது, அதை தவிர்த்து ரொம்ப முக்கியமானது ஃபைப்ரோபிளாஸ்ட் செல்கள் வந்து இருந்துகிட்ருக்கும். இது எலும்பு தசையும் எலும்புகளையும் இணைக்கிறது. இந்த திசு தான் பார்த்திங்கன்னா எலும்பு தசையும் எலும்பு வந்து இணைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த திசு வந்து இருந்துகிட்ருக்கும். மேலும் இது ஒரு குறிப்பிட்ட திசையிலிருந்து அளிக்கப்படும் இழுவிசனை அழுத்தத்தை தாங்கும் வகையில் அமைந்துள்ளது, சரியா? இணைப்பு திசுவானது எலும்பு தசைகளோடு எலும்பை இணைக்கும் தசை நான்களிலும் எலும்பினை நார்களிலும் காணப்படுகிறது. ஸோ எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், சரியா? இந்த திசு வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தசைகளோட எலும்பை இணைக்கும் தசை நான், அதான் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லும். இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பாடியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட், டெண்டான் பார்ட் இது இருக்கும். நார்களிலும் எலும்பு இணைப்பு நார்களிலும் காணப்படுகிறது, சரியா? ஸோ எலும்பு அதாவது பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கும், எலும்புக்கு மேலே தசை இருக்கும், நம்ம அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் தான் நினைப்போம், அப்படியெல்லாம் இருக்காது. அந்த இடத்துல ஒரு டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கும், திசு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த திசு தான் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தசை நான், எலும்பு இணைக்கும் தசைனான ஒன்று இருக்கும், எலும்பு இணைப்பு நார் ஒன்று இருக்கும், சரியா? ஸோ அது வந்து இணைச்சிட்டு இருக்கு. எலும்பு இணைப்பு நார்கள் ஒரு எலும்பை மற்றொரு எலும்புடன் இணைக்கிறது, சரியா? எலும்பு இணைப்பு நார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு இருக்கும், அது முழங்கை எலும்பு ஒன்று, மேல்கை எலும்பு ஒன்று, ரெண்டு எலும்பு இருக்குல்ல, அந்த ரெண்டு எலும்பு என்ன அப்படின்னா இணைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த மூட்டு இருக்கும், ஒரு எலும்புக்கு இன்னொரு இருக்கும் சென்ட்ராக வந்து மூட்டு இருக்கும். ஸோ அந்த மூட்டு தான் நம்ம என்ன பண்ணால் அந்த இடத்துல ரெண்டுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சவ்வு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அந்த சவ்வு பகுதி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சொல்லுவோம், சரியா? எலும்பிணைப்பு நார்கள் ஒரு எலும்பை மற்றொரு எலும்புடன் இணைக்கிறது. சீரற்று அமைந்த தடித்த கொலஜன் நாரிழை கற்றைகளும் ஃபைப்ரோபிளாஸ்டுகளும் அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசுகள் எனப்படும். இதில் ஃபைப்ரோபிளாஸ்டுகள் வகை செல்கள் முதன்மையானதாகும். அடர்ந்த சீரற்ற இணைப்பு திசு இதில் வந்து பார்த்திங்கன்னா தடித்த கொலஜன் இருக்குது, நாரிழை கற்றை இருக்குது, ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, எல்லாமே இருந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் வந்து முதன்மையான செல்ல வந்து இருந்துருக்கும். இது பல திசுக்களில் இருந்து வரும் இழுவிசையை தாங்கி அமைப்பு ரீதியான வலுவை தருகிறது. இதில் சில மீள்தன்மையுடைய நாரிழைகளும் காணப்படுகிறது. மீள்தன்மை எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லும், சரியா? ஸோ எலாஸ்டிக் தன்மை வந்து இருந்துகிட்ருக்கும். இதில் சில மீள்தன்மையுடைய நாரிழைகளும் காணப்படுகிறது. இவ்வகை திசுக்களில் தோல் டென்மிஸ் அடைகள் காணப்படும். இந்த திசுலாம் ரொம்ப முக்கியமானது. இது எங்கே இருக்குது அப்படின்னா பாருங்கள், இவ்வகை திசுக்கள் தோலில் டென்மிஸ் அடுக்கில் டென்மிஸ் பகுதி, ஹைப்போ டென்மிஸ், எண்டோடெர்மிஸ் அப்படின்ட்டு மூணு வகையாக பிரிப்போம், சரியா? ஸோ இந்த அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த நடுப்பகுதின்னு சொல்லலாம், சரியா? இந்த தோலோட நடுப்பகுதி டெர்மிஸ் பார்ட், அந்த டெர்மிஸ் பார்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வகையான திசுக்கள் வந்து இருந்துகிட்ருக்கும்.
மேலும் சிறுநீரகம் எலும்புகள், குருத்தெலும்புகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் நரம்புகள் போன்றவற்றை சுற்றி நாரிய உறைகளும் உருவாகிறது. சரியா? ஸோ சிறுநீரகம் எலும்புகள், குருத்தெலும்புகள், தசைகள், மூட்டுகள் மற்றும் நரம்புகள் போன்ற அதை சுற்றி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நாரிய உறை ஒன்று இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம என்ன சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு திசு, அடர்வான சீரற்ற திசு அப்படின்னு சொல்கிறோம். மீள்தன்மை இணைப்பு திசுக்களில் மீள்தன்மை நாரியைகள் அதிகம் காணப்படுகிறது. சரி, மீள்தன்மை நாரியைகள் வந்து அதிகம் காணப்படுகிறது. இழுக்கப்பட்ட தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலையை அடைவதால் மீள்தன்மை நாரியால் நடைபெறுகிறது. அதான் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி எலாஸ்டிக்காக இருக்கும். சரியா? ஸோ இழுத்தால் நீளமாக வரும். ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ண எல்லாம் வந்து சுருங்கி போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. தமணிகளில் அலை போன்ற துடிப்புடன் ரத்தம் பாய்வதற்கும், உட்சுவாசத்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கும், வெளிச்சுவாசத்தில் நுரையீரல் சுருங்குவதற்கும் இவ்வகை நாரிகைகள் தான் காரணம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது பாருங்கள். ஸோ இது எல்லாம் பண்ண எங்கே இருக்குதுன்னா தசைகள் மீண்டும் சுருண்டு பழைய நிலையை அடைவதால் மீள்தன்மை நாரிகைகள் காண நடைபெறுகிறது. ஓகே, தமணிகளில் அலை போன்ற துடிப்புடன் ரத்தம் பாய்வதற்கும். சரியா? ஸோ நம்ம ரத்த குழாய் இருக்கிற தமணி ஒன்று இருக்கும், சிறை ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி தமணியில் ரத்தம் வந்து வேகமாக பாய்வதற்கும், உட்சுவாசத்தை தொடர்ந்து நடைபெறும், மூச்சு இழுக்கிறோம், சுவாசம் நடைபெறும் போதுன்னா நுரையில் வந்து சுருங்கி விரிவடையும், சுருங்கி விரிவடையும். அதே மாதிரி தான் இதயமும். சரியா? ஸோ லெப்டப் ரெண்டு சவுண்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா? உட்சுவாசம் தொடர்ந்து நடைபெறும் வெளிச்சுவாசத்தில் நுரையீரல் சுருங்குவதற்கும் இவ்வகை தசை நாரிகைகள் தான் முக்கிய காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கு. பெரிய தமணிகளின் சுவர்களில் முதுகெலும்பு தொடரிலும் காணப்படும் எலும்பிணைப்பு நார்களிலும் சுவாசக்கோள் சுவர்களிலும் இவை காணப்படுகிறது. வேறு எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். சரியா? பெரிய தமணியில் சுவர், தமணியோட சுவர் இருக்கும், முதுகெலும்பு தொடர் அதில் இருக்கும், எலும்பிணைப்பு நார் இருக்குது, சுவாசக்கோள் சுவர்களிலும் காணப்படுகிறது. சரியா? ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா இது இந்த செல்ஸ் வந்து அதிகமாக வந்து இருந்துகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ இது இருக்குது. இவ்வகை இணைப்பு திசுக்கள் காணப்படுங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் மூவகைப்படும். சரியா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடர்வான இணைப்பு திசு. அடர்வான இணைப்பு திசில் மூன்று வகை இருக்கும். அடர்வான சீரான இணைப்பு திசு, அடர்வான சீரற்ற இணைப்பு திசு, மீள்தன்மை கொண்ட இணைப்பு திசு அப்படின்னு சொல்லும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூன்று வகையான இணைப்பு திசுக்கள் அந்த பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்து இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உறுப்பு மண்டலம் எப்படி இருக்குது, உறுப்புகள் அலுவலகம் கொடுத்துருப்பாங்க. சரியா? குருத்தெலும்பு, எலும்பு, இரத்த சிவப்பணுக்கள் இதெல்லாம் இருக்கும். சிறப்பு வகை இணைப்பு திசுக்கள் மூவகைப்படும். அதையான குருத்தெலும்பு, எலும்பு மற்றும் ரத்தம். சரியா? இது ரொம்ப முக்கியமானது இந்த டாப்பிக்கே. நல்லா பாருங்கள், குருத்தெலும்பு இருக்குது, எலும்பு, ரத்தம் இருக்கும். குருத்தெலும்பு செல்லிடை பொருட்கள் உறுதியானவை. குருத்தெலும்பு எப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அதே நேரம் அவை வளையும் தன்மை உடையவை. சரியா? எலும்புக்கும் குருத்தெலும்புக்கும் இதுதான் வந்து வித்தியாசம். சரியா? ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் குருத்தெலும்பு எல்லாமே என்ன அப்படின்னா வளையும் தன்மை கொண்டவை. எலும்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வளையா தன்மை கொண்டவை இருந்துகிட்ருக்கு. அழுத்தத்தை தாங்கக்கூடியதாக உள்ளது. இத்திசுவின் செல்கள் கான்ட்ரோசைட்டுகள், அவைகளால் உருவாக்கப்பட்ட தள திசுவில் உள்ள சிறிய குழிகளில் பொதிந்து காணப்படுகிறது. சரியா? இதை பாருங்கள், முதுகெலும்பின் கருநிலை காணப்படும். பெரும்பாலான குருத்தெலும்புகளானது பெரியவர்களானதும் எலும்புகளாக மாற்றப்படும். சரியா? ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 206 எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பிறக்கும்போதையாளர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 308 எலும்பு இருக்கும். அது வளர வளர அந்த குருத்தெலும்பு எல்லாமே என்ன பண்ணால் அந்த எலும்பாக வந்து மாறிட்டுருக்கோம். சரியா? பெரியவர்கள் வந்து எலும்புகளாக வந்து மாற்றப்படுது அப்படின்னாங்க. பெரியவர்கள் மூக்கின் நுனிப்பகுதி, வெளிக்காது இணைப்புகள், செவி மடல், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, கை கால்கள் ஆகிய பகுதியில் குருத்தெலும்பு காணப்படுகிறது. சரியா? ஸோ நம்ம அந்த மூக்கு பார்த்தா கிளியராக தான் இருக்கும். சரியா? மேலே ஒரு எலும்புக்கும் கீழே ஒரு எலும்புக்கும், ஸோ இங்கே இருக்கிற எலும்பு இது வந்து ஒரு மாதிரியான எலும்பு இருக்கும். கிழக்கு திறந்துன்னா குருத்தெலும்பாக இருக்கும். காதில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா குருத்தெலும்பாக இருக்குது. இல்லையா? ஸோ எங்கெல்லாம் பாருங்கள், பெரியவர்கள் மூக்கின் நுனிப்பகுதி, வெளிக்காது இணைப்புகள், செவி மடல், அடுத்தடுத்த முள்ளெலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதி, கை கால்கள் ஆகிய பகுதியில் குருத்தெலும்பு காணப்படுகிறது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா குருத்தெலும்பு வந்து ரொம்ப இருந்துகிட்ருக்கும். கடினமான வளையும் தன்மையற்ற கால்சியம் உப்புக்களால் குலஜன் இழைகளும் வலுவூட்டப்பட்ட தளப்பொருளை கொண்ட அமைப்புகள் எலும்புகள் எனப்படும். சரியா? ஸோ இதுதான் எலும்பு அப்படின்னு சொன்னால் இது குருத்தெலும்புக்கு எலும்புக்கு இதுதான் வந்து வித்தியாசம். பாருங்கள், கடினமான வளையும் தன்மையற்ற அதுவும் வந்து கடினமாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுவோம், குருத்தெலும்பு வளையும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கடினமான வளையும் தன்மையற்றது இருக்குது. கால்சியம் உப்புக்களானது இது வந்து கால்சியத்தில் இருக்குது. குலஜன் இழைகளாலும் வலுவூட்டப்பட்ட தளப்பொருட்களை கொண்ட அமைப்புகள் எலும்புகள் ஆகும். உடலுக்கு சட்டமாக அமைந்து உருவத்தை அழைக்கக்கூடிய அமைப்பாக இவை உள்ளன. உருவ இது பாருங்கள்,
உடலுக்கு சட்டகமாக இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம எலும்பு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் லைக் ஒரு குப்பை மாதிரி தான் நம்ம ஒரு இடத்துல போட்ட மாதிரி அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த எலும்பு தான் என்ன பண்ணால் இடப்பயிற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒரு உருவத்தை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தான் இல்லையா. ஸோ இருக்கு பாருங்கள், உடலுக்கு சட்டகமாக அமைந்து உருவத்தை அளிக்கக்கூடிய அமைப்பாக இவை உள்ளது. மென்மையான திசுக்களையும் உறுப்புகளையும் பாதுகாத்து ஆதரவு அளிக்கும் அமைப்புகள் எலும்புகள் ஆகும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த எல்லா உறுப்புகளுக்கும் என்ன பண்ணும், இதுதான் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் இருக்குது எலும்புகள் ஆகும். லாக்னே எனப்படும் குழிகளில் ஆஸ்டியோசைட்டுகள் எனப்படும் எலும்பு செல்கள் காணப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது. இதில் எலும்பில் என்ன இருக்குன்னா, இந்த எலும்பு செல் என்னன்னா லாக்னே எனப்படும் குழி இருக்கும், அந்த கேப் இருக்கும், அந்த கேப்பில் ஆஸ்டியோசைட்டுகள், ஆஸ்டியோ செல்ஸ்னால் அந்த போன் மரக்கில் போன் மர உற்பத்தி செய்யக்கூடிய செல்களை வந்து ஆஸ்டியோ செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இருக்குது. கால்வெளியில் உள்ள நீளமான எலும்புகளில் உடலின் மொத்த எடையை தாங்கும் பணியை செய்கிறது. நம்ம உடம்புல ரொம்ப பெரிய எலும்பு எதுன்னா கால் தொடை எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் சரியா. தொடைக்கில் வந்து கால் எலும்பு தான். இது ரெண்டு தான் என்ன பண்ணால் நம்ம டோட்டலாக நம்மளோட பாடி வெயிட் எல்லாத்தையும் வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னா இதுதான் இருக்குது. எலும்பு தசையோடு இணைந்து உடலின் இயக்கத்திற்கு உதவுகிறது. சில வகை எலும்புகளில் உள்ள எலும்பு மஜ்ஜையில் இருந்து இரத்த செல்கள் உருவாகிறது. ஸோ எலும்பு இருக்கும், எலும்போட உள்ள வந்து பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை, மாவு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருள் இருக்கும், அந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் பார்த்திங்கன்னா இரத்த செல்கள் வந்து உருவாகும் இல்லையா. ரத்தம் என்பது பிளாஸ்மா, சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், தட்டை செல்கள் ஆகியவற்றை கொண்ட திரவ இணைப்பு திசாகும். ரொம்ப முக்கியமானது. உண்மைகளை கேட்பாங்க, ரத்தம் என்பது என்னென்னா பிளாஸ்மா இருக்குது, சிவப்பணுக்கள் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, தட்டை செல்கள் இருக்குது, ஆகியவற்றை கொண்ட திரவ இணைப்பு திசு இருந்துருக்கும். இதய ரத்தக்குழல்கள், இதய ரத்தக்குழல் மண்டலத்தில் ஊட்டப்பொருட்கள், கழிவுப்பொருட்கள், சுவாச வாயுக்கள் ஆகியவற்றை உடல் முழுவதும் கடத்தும் ஊடகமாக ரத்தம் உள்ளது. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணது கடத்த ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணோம்னா முன்னாடி செவன்த் லெஸ்ல வந்து பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த இணைப்பு திசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இணைப்பு திசில மூணு வகை பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா, அடர்வான இணைப்பு திசு, அடர்வற்ற இணைப்பு திசு, முறையான இணைப்பு திசு, அதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகை இணைப்பு திசில எலும்பு, குருத்தெலும்பு, எலும்பு, ரத்தம் அப்படின்ட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அடுத்து தசை திசு அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம்.